Savimun Manmegal Pesida, Vantundan Yenbador, Waldu Tandai, Punmegal Pesavum, Punmikandi, and a Boham Punaka Chaida, Nanmayar Kidamavadi, and Thirunavalore and Bar, Allah Sundaramurthi Paraman, our Dithriva Kitkanangal, Savimun Manmegal Pesida in Kimber, Tevar Thriva Kitkanangal, Arivaranda Kutam, Alavana Kutam in Sulvargil. நம்முடைய ஆஸ்திரேலிய திருநாடு செய்த தவப்பயனாக இன்று தொடங்கி சற்றேறக்குரிய இரண்டு வாரங்களாக ஒரு இன்பக்கடலிலே நாம் மூழ்கி முத்தெடுக்க இருக்கின்றோம். இன்றைய தினம் நம்முடைய திருக்கோவிலிலே சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சமய ஆச்சாரிய பெருமக்களாக விளங்கக்கூடிய தொகையடியார்களோடு கூடிய நாயன்மார் பிரதிஷ்டை விழாவினுடைய ஐந்தாவது ஆண்டினுடைய ஆண்டு விழாவினை சிறப்பாக கொண்டாடும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் நாம் அந்த நாயன்மார்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் மட்டும் செய்து விழாவை பூர்த்தி செய்கின்றோம். ஐந்தாவது ஆண்டிலே ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வாக இருக்க வேண்டும் என்று திருக்கோவிலுடைய அனுமதியோடு அனுசரணையோடு எங்களுடைய உள்ளத்திலே என்றென்றும் நிறைந்திருக்கக்கூடிய ஐயா சோசோமி சோசோ மீனாட்சி சுந்தரம் அவர்களையும் அழைத்து அவர்களுடைய அற்புதமான சொற்பொழிவினை இன்று தொடங்கி நாம் தொடர்ந்து ஆஸ்திரேலிய மண்ணிலே அனுபவிக்க இருக்கின்றோம். எங்கள் அன்புக்குரிய கோவிலினுடைய தலைவர் அவர்களும் கணபதி பிள்ளை அவர்களும் அன்பு வேண்டி கேட்டுக்கொண்டார்கள் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று. அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் முழுமையாக ஒரு சொற்பொழிவை நிகழ்த்த வேண்டும். எதையும் சுருக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா அவர்கள் சுருங்க சொன்னால் அவருடைய பாணியிலே ராமாயணத்தை சொன்னால் ராமக்கோணான் கொண்டாட்டிய ராவண கோணான் தூக்கிட்டு போனா அனுமந்த கோணானோட போட்டு அடிச்சு பிடிச்சு கூட்டிட்டு வந்தார் அப்படின்னு ஒரு நான்கு வரியில ராமாயணத்தையே முடிப்பார். அந்த மாதிரியான சொல்லாற்றல் நமக்கு எல்லாம் இல்லை. ஒரு காப்பிய கலைமணி என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக நம்முடைய சைவ சமயத்திலே பெரிய புராணத்திலே ஆலங்கார்பட்டவர்கள். பெரிய புராணத்திலே அவர் தொடாத செய்தி இல்லை, அவர் சொல்லாத செய்தி இல்லை. ரொம்ப அவரை பற்றி நிறைய சொல்லலாம். சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு குழந்தை வந்து பிறந்தவுடனே குவா குவா என்று அழுகிறது. அந்த குழந்தை எதற்காக அப்படி குவா குவா என்று அழுகிறது என்று ரொம்ப சுருக்கமாக ஒரு செய்தியை சொன்னார். ஒரு பெரியவர் வயதானவர் அவருடைய அவருக்கு மூணு மகன்கள். அந்த மூணு மகன்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு. அந்த மூணு மகன்களுக்கும் மூன்று குழந்தைகள் பிறக்கிறது. அந்த குழந்தைகள் சிறிய குழந்தைகள். அவர் வீட்டினுடைய முகப்பிலே அந்த பெரியவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து முதல் பையனோட குழந்தை, இரண்டாவது பையனோட குழந்தை, மூணாவது பையனோட குழந்தை, மூன்று குழந்தையுமே அழுகிறது. இந்த அழுகுறல் கேட்டவுடன் பெரியவர் உடனே மருமகள் பேர் மூணு பேரே சொல்லி கூப்பிடுறார், குழந்தை அழுகிறது என்னன்னு பாருங்க. அந்த மூன்று மருமகளும் சென்று அந்த குழந்தையை பார்க்கிறார்கள். பிறகு அந்த குழந்தையை சமாதானம் செய்து அழுகையை நிறுத்தி விடுகிறார்கள். உடனே அந்த பெரியவர் கூப்பிட்டு பெரிய மருமகளுக்கு கேட்கிறாரு, ஏன் அந்த குழந்தை அழுது? அப்ப அந்த பெரிய மருமகள் சொல்றா, அந்த குழந்தை சிறுநீர் கழித்து விட்டது, அந்த குழந்தை ஈரம் பட்டவுடனே உடனே அழுகிறது அப்படின்னு. ரெண்டாவது மருமகள் கூப்பிட்டு, ஏன்மா குழந்தை அழுது அப்படின்னு. அப்ப அந்த ரெண்டாவது மருமகள் சொல்றா, ஒண்ணும் இல்லம்மா, நான் பக்கத்துல இருந்தேன் மாமா, அதனால கூட இருந்ததுனால அழுகலாம். இப்போ நான் எந்திரிச்சு இந்த பக்கம் வந்துட்டேன், தனியா இருந்ததுனால அந்த குழந்தை அழுதது என்று சொன்னார். மூன்றாவது குழந்தை ஏன் அழுதுன்னா, திடீர்னு மின்சாரம், அதாவது அந்த இடத்துல ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருந்தது, அது கெட்டு விட்டது, அதனால அந்த குழந்தை அழுதது. இப்போ லைட்டை போட்டுட்டேன், அந்த குழந்தை சமாதானம் ஆயிடுச்சு. மூணு குழந்தையும் அழுததற்கான காரணமும் அதை சமாதானப்படுத்துவதனுடைய பொருளையும் அந்த மருமகள் மூணு பேர் விளக்குனாங்க. உடனே ஐயா வந்து தன்னோட அவமானத்தோடு சொல்லுவார், இந்த மாதிரி மூன்று குழந்தைகளும் ஒரு தண்ணி இருந்தால் உடனே அழும், ஈரம் இருந்தால் உடனே அழும், கூட ஒருத்தர் துணையா இல்லைன்னா உடனே அழும், அதை போலவே அந்த இடத்துல இருட்டா இருந்தாலும் உடனே அழும் அப்படிங்கறத ஐயா சொல்லிட்டு, நாம் தன்னுடைய தாயினுடைய கருவறையிலே அந்த பத்து மாதங்கள் நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது அங்க தண்ணியை சுத்தி தான் நாம் அந்த குழந்தை தவழ்ந்துட்டு, தண்ணியோட தான் அந்த குழந்தை இருக்கும். அதே மாதிரி உள்ள ஒண்ணும் வெளிச்சம் கிடையாது. ஐயா சொல்ற மாதிரி ரொம்ப நகைச்சுவையா சொல்லணும்னா உள்ள எந்த விதமான மின்சார வசதியும் இல்லை, அங்கேயும் இருட்டா தான் இருக்கும். அதே போல அங்க யாரும் துணையாக இல்லை, ஆனால் துணையாக இல்லை என்று நினைக்க வேண்டாம். அங்கே கந்தன் புகழ் துணையாக இருந்திருக்கிறான். அதனால்தான் அந்த குழந்தை வெளியே வந்தவுடன் குவா குவா என்று அழவில்லை,
குகா குகா என்று அழிந்திருக்கிறது என்று மிக அழகான ஓமாயத்தோடு யாருக்கும் அது புரியும். அதாவது கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்று சொல்வார்கள். அவருடைய அந்த சொற்பொழிவு என்பது அவர் எதை சொல்ல வந்தாலும் அது முதல் வரிசையில் இருக்கின்றவன் தொட்டு கடைசி வரிசையில் இருக்கின்றவன் வரைக்கும் எல்லாருக்கும் அது தெளிவாக புரியக்கூடியதாக இருக்கும். அப்படி அற்புதமான உமான உமயங்களோடு மிகச்சிறந்த சொற்பொழிவை ஆற்றக்கூடிய வல்லமை பொருந்தியவர் நம்முடைய ஆஸ்திரேலிய நாட்டுக்கு வருகை தந்தமைக்காக நாம் அவர்களை மனதோடு இன்பமோடு வருக வரையில வரவேற்கின்றோம். உங்களுடைய வருகை எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல உற்சாகத்தை தந்திருக்கிறது. உங்களுடைய சொற்பொழிவாகப்பட்டது எங்களுக்கெல்லாம் மிகுந்த ஒரு சமய அறிவை மேலும் வளர்த்தும் என்பது உண்மை. நிறைய சொல்லலாம். அதே மாதிரி 92 நாங்களெல்லாம் பழனி கல்லூரியிலே பழனியாண்டவர் கலைப்பண்பாட்டு கல்லூரியிலே இந்தியன் கல்ச்சர் படிக்கும் போது நான் பழனியில படிச்சேங்கிறது உங்கள்கிட்டலாம் எப்படி சொல்றது, இப்படித்தான் சொல்ல முடியும். அந்த கல்லூரியில நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது ஒவ்வொரு மாதமும் தவறாமல் அங்கே ஒரு விநாயகர் கோவிலிலே முத்தமிழ் கலைமன்றத்திலே ஒரு சொற்பொழிவு பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் வந்து பேசுவார்கள். ஐயா அவர்களிடம் வந்து நிறைய முறை பேசியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான தலைப்புகளை எடுத்து பேசுவார். ரொம்ப யாருமே சொல்லால முடியாத தலைப்புகளை எடுத்துக்கொண்டு அந்த தலைப்பை ஒட்டியே பேசிட்டு வருவாங்க. இன்னும் சொல்ல போனா அவருடைய அந்த பஞ்சபூத தலங்கள் அவர் அதை பற்றி எல்லாம் சொல்லிய இந்த ஒளிப்பாடையெல்லாம் கேட்டோம்னா நம்ம அந்த கோவிலுக்கே போகணும்னு வந்துடும். இன்னும் உயர்வா நம்முடைய ஆத்மார்த்த மூர்த்தியாக அந்த மூர்த்தியை தான் வைக்கணும். அவர் திருவாரூரை பத்தி பேசி முடிக்கும் போது நம்ம மனசுல என்ன தோணும்னா நம்ம மனசுல இல்லை தியாகராஜ பெருமான் தான் உயர்ந்த மூர்த்தின்னு சொல்லுவோம். உடனே திருவண்ணாமலை பற்றி அவர் பேசும்போது கேட்டீங்கன்னா ஆஹா அண்ணாமலையாரோட வேற தெய்வம் எதுவும் இல்லை அப்படின்னு. ரொம்ப அற்புதமான சொற்பொழிவு. ஒவ்வொரு சொற்பொழிவும் நாம் உங்கள் உள்ளத்திலே வைத்து போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான சொற்பொழிவுகள் தான். ஐயா அவர்கள் அந்த பழனியில நான் அவர்கள் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதை போலவே அவருடைய கோயம்புத்தூர்ல கூட ஒரு சொற்பொழிவு சொல்வார். இப்ப அதை பேசுவார்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு தாய் தந்தையர் ஒரு சோதனைக்கு இடையில அந்த குழந்தைய அந்த தாய் தந்தையரே அறுக்க வேண்டிய ஒரு கட்டம் வரும் அப்படின்னு ரொம்ப அழகா அப்படி திரைக்கடை மாதிரி சொல்லிக்கொண்டே வருவார். சிறுத்தொண்ட நாயனார் கதையை சொல்லிட்டு திடீர்னு இந்த சபையை நினைப்பார். அந்த தருணத்துல இந்த இடத்துல நான் பேசுறேன் அப்படின்னு ரொம்ப அற்புதமா இருக்கும். கோவையில வந்து எப்போ வருவாரோ பேசியது. இப்படி அற்புதமான தருணங்கள் ஐயாவோடு எனக்கு இருக்கிறது அந்த அனுபவங்கள். அதையெல்லாம் சொல்லிக்கொண்டிருந்தால் ஒரு நல்ல சொற்பொழிவை நாம் கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எழுந்து விடுவோம். ஆகவே ஐயா அவர்கள் இன்றைய தினம் திருத்தொண்ட தொகையிலே நம்முடைய பெரிய புராணத்தினுடைய அடியார்களை பற்றி சொற்பொழிவாற்றிருக்கிறார். தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே முருகன் கோவில் மற்ற உள்ள இடங்களிலெல்லாம் உங்களுக்கு அந்த விரிவான அந்த அவருடைய நிகழ்ச்சி தொகுப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நான் நிகழ்த்துகிறேன். எல்லோரும் அந்த அற்புதமான சொற்பொழிவிலே கேட்டு இன்புற வேண்டும் என்று உங்களை எல்லாம் மனமொழிகளோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நம்முடைய திருக்கோவில் சார்பாக ஐயா அவருடைய வருகைக்கு நாம் வரவேற்கின்றோம். ஐயா அவர்கள் நிறைய நல்ல சொற்பொழிவுகளை தந்து இந்த சமுதாயத்தினுடைய நன்மைக்காகவும் நம்முடைய சமயத்தினுடைய சிறப்பிற்காகவும் பாடுபடுகின்ற அவருடைய உள்ளம் என்றென்றும் உயர்வானதாக வேண்டும். அவருக்கு நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் உயர்ந்த புகழும் ஏற்கனவே நிறைய புகழ் இன்னும் உயர்ந்த புகழும் சிறந்த மனமகிழ்ச்சியும் பெற வேண்டும் என்று எல்லாம் நல்ல இறைவனை மனம் மீ மொழிகளாலே வணங்கி இத்தோடு நிறைவு செய்கின்றேன். நம பார்வதி அடியாய் கிடந்து உன் பவனவாய் காண்பேன்.
அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த ஆலயத்தின் தலைவர் அவர்களே, வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, மிக சிறப்பான முறையில் ஒரு வரவேற்பை அளித்திருக்கக்கூடிய சிவாச்சாரியார் ஐயா அவர்களே, உங்களை எல்லாம் வணங்கி மகிழ்கிறேன். இந்த நாள் ஒரு இனிய நாள். பெருமாளுடைய கருணையினாலே திருத்தொண்டர் புராணத்தை திருத்தொண்டர் புராணமாக சொல்ல போகிறேன். பெருமாளுடைய கருணை, சிவபெருமானுடைய கருணை. சிட்னியிலே சைவமும் தமிழும் வைணவமும் தலைத்து ஓங்கி இருக்கின்றன என்று காட்டக்கூடிய ஒரு ஆலயத்தில் கடுமையான மத்தியான நேரத்தில், சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூக்கம் வர்ற நேரம், இமயமலையை இமையில கட்டி இழுக்கிற நேரம், அந்த நேரத்தில் இவ்வளவு பெருமக்கள் வந்து இருந்து கேட்பீர்களேயானால் உங்களுடைய சைவ பற்று, தமிழ் பற்று, வைணவ பற்று, இறை பற்று இது எவ்வளவு என்பது இதனால் எனக்கு தெரிகிறது. உங்கள் திருவடிகளை எல்லாம் வணங்கி இந்த திருத்தொண்டர் புராணத்தை தொடங்குகிறேன். முதல்ல ஒரு இறை வணக்க பாடல் காதலில் விழுந்தது. உண்ணாமலை உமையாருடன் முதலாகிய ஒருவன் எங்க தொடங்கலாம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். வந்தவுடனே அந்த பாட்டு காதல பட்டது. அங்கே இருந்துதான் நம்ம கதை தொடங்குகிறது. திருஞான சம்பந்த பிள்ளையார் ஊர் ஊராக செல்கிறார், வழிபாடு செய்கிறார். அரை அணி நல்லூர்னு ஒரு ஊர், அரை அணி நல்லூர், பின்னாலே அதை அரகண்ட நல்லூர்னு மாற்றிட்டாங்க. இந்த அரையணி நல்லூர்ல திருஞான சம்பந்தர் கோயிலுக்காக இருக்க வழிபாடு பண்ணிங்க, முடிஞ்சது. அது ஒரு சின்ன குன்று, குன்றின் மீது கோயில், நான் போய் பார்த்திருக்கேன். அந்த குன்றில நின்று அப்படி திருஞான சம்பந்தர் நிமிர்ந்து பார்க்கிறார். ரொம்ப தூரத்திலே ஒரு மலை தெரியும். அந்த மலையிலே அஞ்சு சிகரங்கள். இது என்ன மலை? அஞ்சு சிகரங்கள், நமசிவய அஞ்செழுத்து மாதிரி, அஞ்சு முகம் மாதிரி, அஞ்சு நிறம் மாதிரி. சிவபெருமானுக்கு அஞ்செழுத்து, சிவபெருமானுக்கு அஞ்சு முகம், ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜானம். சிவபெருமானுக்கு அஞ்சு நிறம். பாட்டு ஞாபகத்துக்கு வரதா? நிறங்கள் உரைந்துடையாய் முன்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயும் பெருமான் வருகினையே தன்னை. அஞ்சு நிறம். நல்லூர்னு ஒரு ஊர் கும்பகோணத்துக்கு பக்கத்துல, அங்கே ஒரு சிவலிங்கம் ஒரு நாளைக்கு அஞ்சு நிறம் காட்டும். தீண்டப்படாத திருமி, காலையில ஒரு நேரம், பத்தரை மணிக்கு ஒரு நேரம், மத்தியானம் ஒன்றரை மணிக்கு தங்க நேரம், சாயங்காலம் ஒரு நேரம், ராத்திரிக்கு சொல்ல முடியாத ஒரு நேரம். அஞ்சு நேரம், அஞ்சு முகம், அஞ்சு எழுத்து, அஞ்சு தொழில், அஞ்சு நடனம், அஞ்சு சிகரம் திருவண்ணாமலை. இது எந்த ஊரு? சம்பந்தர் கேட்கிறார். எப்போ? கிட்டத்தட்ட 650 660 அதை ஒட்டிய காலகட்டம், ஏழாம் நூற்றாண்டின் மையப்பகுதி. 650 உத்தேசமா வச்சுக்கலாமா? திருஞான சம்பந்தர் பார்க்கிறார், அது எந்த ஊர்? பின்னாலே நம்ம சிவாச்சாரியார் மாதிரி ஒரு புண்ணியமா நிறைய தெரிந்து கொண்டவர் அற்புதமா சொன்னார், அது திருவண்ணாமலை. திருவண்ணாமலையா? அண்ணா அண்ணா எட்ட முடியாதுன்னு அர்த்தம். இது எட்ட முடியாத மலை திருவண்ணாமலை. முடியா, நான் அங்க போகணுமே. போற வழி கொஞ்சம் காட்டு பாதை, ஒரு 20-25 கிலோமீட்டர் போகணும். பக்கத்துல ஒரு பையன் ஒரு பூக்கொடலை வச்சுக்கிட்டு நிக்கிறான், செக்க சிலையன்னு நிக்கிறான் பூக்கொடலையோட. நான் கூட்டிட்டு போகுது வாழ்ந்து திருஞான சம்பந்தர் திரும்பி பார்த்தேன், சைவத்தையே இவர் கூட்டிட்டு போறாரு. இவரை கூட்டிட்டு போகலாமான்னு ஒரு பையன் கேட்கிறான். சரி, என்ன? அந்த பையன் முன்னால போறான், திருஞான சம்பந்தர் பின்னால போற. அந்த பையனை பார்த்தா ஏதோ ஒரு ஈடுபாடு, காந்த இரும்பை இழுத்த மாதிரி அந்த பையன் திருஞான சம்பந்தரை இழுத்துக்கிட்டே போறான். பெரும் கூட்டம் பின்னால வருது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அந்த பையன் கேட்டுக்கிட்டே போறான், இவங்க பாடிக்கிட்டே போறாங்க. இப்படி அப்படியுமா போய் ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் திருவண்ணாமலைக்கு முன்னால போய் நிக்கிறாங்க. மலை, மலைக்கு முன்னாலே சின்ன கோயில். இப்போ உள்ள கோயில் எல்லாம் அப்ப கிடையாது, இவ்வளவு கோபுரங்கள் அப்ப கிடையாது. மூலஸ்தானம் உண்டு,
அம்பாள் சந்நிதி உண்டு. பார்க்கிறார் திருஞான சம்பந்தர், அழகான திருமேனி, மலையே திருமேனி, மலையே திருவண்ணாமலை, மலையே சிவபெருமான். உலகத்தில் உயர்ந்த சிவலிங்கம் எங்கே இருக்கு? திருவண்ணாமலையில் இருக்கு. திருவண்ணாமலையே சிவலிங்கம். சுத்தி வர்றது 14 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 4 மணி நேரம் செல்லும். மலையிலே 5 சிகரம், 5 முகம் மாதிரி. அப்படி நின்று பார்க்கிறார், மகிழ்ச்சியா இருக்கு. உண்ணாமலை தாயாரோடு அண்ணாமலையா அப்பதான் பாட ஆரம்பிச்சார். உண்ணாமலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமாமலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிலும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமை. வினையெல்லாம் போகணுமா? திருவண்ணாமலையை போய் கும்பிடு. பாடிட்டே வர்றாரா, கையில தாளம், சின்ன குழந்தை. விழவார்கனி படம் உரிய கடல் வண்ணன் வேதர் கிளகாமரை மலர் மேலுரை கேடில் புகழோன் அளவா வண்ணம் அழலாகிய அண்ணாமலை கண்ணல் தளராமலை முருவன் உமை தலைவன் அடிசரணே. பாடிட்டு திரும்பி பார்க்கிறார், பூப்புடல பையனை காணும். உங்களுக்கு எல்லாம் தெரியுதா யாரு வந்ததுன்னு? திருஞான சம்பந்தருக்கு வழிகாட்டக்கூடிய தகுதி உலகத்திலேயே ஒருத்தருக்குத்தான் உண்டு, அண்ணாமலையா இருக்கிறார். ஆமா, திருஞான சம்பந்தர் தானே நமக்கெல்லாம் வழிகாட்டுறது. அவருக்கு வழிகாட்டி வரணும்னா யாரா இருக்கணும்? சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்து பூக்குடலையோட முன்னால போறார். திருஞான சம்பந்தர் மகிழ்ச்சியோட கும்பிடுறார். பெருமானே இவ்வளவு காட்சி. முத முதல்ல அழுது பக்கத்திலே சிவபெருமானை வரவழைத்தவர் ஞான சம்பந்த பிள்ளையார். திருவண்ணாமலையிலே நம்முடைய கதை தொடங்குகிறது. பெரிய புராணத்திலே 1000 செய்திகள். பெரிய புராணம் பேர் என்ன தெரியுமில்ல? பெரிய புராணம். எனக்கு அதுவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். கந்தன் பெருமையை சொன்னா கந்த புராணம், மதுரை திருவிளையாடலை சொன்னா திருவிளையாடல் புராணம், சீர்காலத்தின் பெருமையை சொன்னா காலத்தின் புராணம், அப்படித்தானே பேர் வச்சாங்க. திருத்தொண்டர் புராணத்தை சொன்னா பெரிய புராணம். ஏன்? ஆண்டவன் பெருமையை விட அடியார்கள் பெருமை சிறப்பானது. அதனால இந்த நூலுக்கு என்ன பேரு? பெரிய புராணம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லவா? மே மாசம் இந்தியா கடுமையான வெயில். அதிலேயே நான் இருக்கிறது மதுரை. எங்களுக்கு 3 சீசன் தான், காட்டு ஹாட்டர் ஹாட்டஸ்ட். இந்த விண்டர் ஆட்டாரெல்லாம் எங்களுக்கு தெரியாது. வெப்பம் மிக வெப்பம், மிக மிக வெப்பம். இப்படித்தான் ஆளை வருத்திட்டா மிக மிக வெப்பம். இப்படி ஒரு கால் அப்படிப்பட்ட ஊர் நடந்து போயிட்டு இருக்கேன். ஆத்து மண்ணு வைகை ஆறு. எங்க வைகை ஆற்றுல தண்ணியே ஓடாது. தண்ணி ஓடுனா கூட கடலோட போய் கலக்காது. வைகையாத்துக்கு பெருமை, எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் கடலோட போய் கலக்காது சார். ராமநாதபுரம் பக்கத்துல ராஜசிங்க மங்கலம்னு ஒரு ஊர், அங்கே ஒரு பெரிய கண்மாய், அங்க போய் வைகை ஆறு கடலோட கலக்காது. ஏன் தெரியுமா? கடல் சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்துதான். அதனால இந்த கடலோட சேரப்படாங்க. எப்படி பார்த்தேன், கடவுளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கு அமுதத்தையும் மகாலட்சுமியையும் உச்சை சரவசையும் ஐராவதத்தையும் கொடுத்துட்டு எங்க சிவபெருமானுக்கு இந்த கடல் நஞ்சம் கொடுத்தது இல்ல, இந்த பாவியோட நான் சேர மாட்டேன். எது சொல்லுதான்? வைகை கடல், வைகை தண்ணி சொல்லுதான். ஒரு தனிப்பாட்டு, நாரியிடம் பாகருக்கு நஞ்சழித்த பாவி. நாரின்னா யாரு? பொண்ணு. நாரியை இடப்பாகத்தில் கொண்டவர் சிவபெருமான். நாரியிடம் பாகருக்கு நஞ்சழித்த பாவி என்று வாரியிடம் புகுதா வைகையே. வாரின்னா கடல். வாரியிடம் புகுதா வைகையே, வாரி இடத்தும் பலத்தும் இருபுறத்தும் வாழ்ந்து நடத்தும் தமிழ் பாண்டி நாடு. பழைய பாண்டி அந்த வைகை ஆற்று மண்ணு கால் சூடு. இங்க வைகை ஆற்றுல தண்ணி வந்தா வெள்ளம் வந்தா கூட எப்படி இருக்கு தெரியுமா? தலைகிட நின்னா கழுக்காலம் தண்ணி அவ்வளவுதான். அதுக்கு மேல தண்ணி நான் பார்த்ததில்லை. 60 வருஷமா மதுரையில் இருக்கேன். அவ்வளவுதான் தண்ணி வரும். நல்ல வெயில், நடந்து போயிட்டு இருக்கேன், காது சுடுது, தலையும் சுடுது. ஒரு ஆள் எனக்கு முன்னால வர, சார் கொடை வேணுமா செருப்பு வேணுமா? அந்த புண்ணியவா ரெண்டையும் தரப்பினாலும்
குடை வேணுமா செருப்பு வேணுமா? நான் என்ன சொல்லுவேன், செருப்பு தாங்க வேணும், கால் ரொம்ப சூடு, குடை வேண்டாம், வெப்பத்தை தாங்கிடுவேன், சூரிய வெப்பத்தை தாங்கிடுவேன், மண்ணு வெப்பத்தை தாங்க முடியாது, எனக்கு குடை வேண்டாம் செருப்பு கொடுங்க. என்ன தெரியுது உங்களுக்கு, சூரியன் கிட்டேந்து நேர வர்ற வெப்பத்தை தாங்கலாம், அது மண்ணு வாங்கி விடுற பொழுது தாங்க முடியாது, அது டைரக்ட் இது இன்டைரக்ட் சரிதானே, மண்ணு வாங்கி விடுற வெப்பத்தை தாங்க முடியல. ஆண்டவனுடைய கோபத்தை தாங்கலாம், ஆண்டவனுடைய அடியார்கள் கோபத்தை தாங்க முடியாது. நேர சூரிய வெப்பம் வந்தா தாங்குறீங்கல்ல. கபீர்தாசர் எழுதுவார், கடவுளுக்கு தீங்கு செய்து விட்டால் அடியார்கள் காலில் விழுந்து குருநாதன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தப்பிக்கலாம், குருநாதனுக்கு தீங்கு செய்து விட்டால் கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். அப்ப என்ன தெரியுது, ஆண்டவனுக்கு பெருமையா அடியார்களுக்கு பெருமையா? அடியார்களுக்கு தான் பெருமை. இந்த சேக்கரார் என்ன செய்வார் தெரியுமா, ஆண்டவனை அவன் இவன் எழுதுவார், அடியார்களை ஒருத்தால் அப்படி எழுத மாட்டார், அவர் அவதரித்தார் வந்தார் இப்படித்தான் எழுதுவார். ஆண்டவனை விட அடியார்களுக்கும் பெருமை, தொண்டர்கள் பெருமை சொல்லவும் பெரிதே. அதனாலதான் அந்த புராணத்துக்கு சார்ந்தோர்கள் பெரிய புராணம் என்று பெயர் வைத்தார்கள். இந்த பெரிய புராணத்துல இந்த அடியார்கள் பெருமையை பொதுவா சொல்ல போறேன், ரெண்டே ரெண்டு வரலாறு மட்டும் சொல்லப்படுது, அதுல ஏகப்பட்ட வரலாறு. முதல்ல அது தோன்றியதே இன்னைக்கு சொல்லிடும். நாம இப்ப வேகமா திருவாரூருக்கு போறோம். திருவாரூர் பிறக்க முக்தி, ஒவ்வொரு ஊருக்கு ஒன்னொன்னு சொன்னாங்க. திருவாரூர்ல பிறந்தா மோட்சம், திட்டம் போட்ட பறக்க முடியும், திட்டம் போட்டு பறக்க முடிச்சா எல்லாரும் பில் கேட்ஸ்க்கு பிள்ளையாவில் பிறந்திருப்போம், பிறக்க முடியாது. காசியில் இறக்க முக்தி, காசியில போனா இறந்து போனா முக்தியம். எங்க ஊர்ல ஒருத்தர் காசியில போய் 20 வருஷம் இருந்தார், யமன் வரல, வேற கல்யாணத்துக்கு ஊருக்கு வந்தாரு யமன் முடிச்சு, அதுவும் நம்மளால முடியாது. சிதம்பரம் தரிசிக்க முக்தி, கோயில்ல தரிசிக்கணும், சிட்னியில இருந்து சிதம்பரம் போய் தரிசிக்கணும், 6000 கிலோமீட்டர் போய் கும்பிடணும், போய் பார்க்கணும், சிதம்பரம் தரிசிக்க முக்தி, திருவண்ணாமலை இங்கே இருந்து நினைக்கிறோம், அருணாசரா அருணாசரா அருணாசர சிவ அருணாசர சிவ அருணாசர சிவ அருணாசரா அருணாசரம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறுப்பாய் அருணாசரா. பகவான் ரமணர் பாடின பாட்டு திருவண்ணாமலையில, பெருமான நினைச்சு இங்கே இருந்து நினைக்கிறோம், நினைச்சா மோட்சம், திருக்காலத்தி பிரவேச முக்தி, உள்ள கால் வச்சா மோட்சம், திருக்காலத்தில உள்ள கால் வச்சா மோட்சம், மதுரையில வசிக்க முக்தி, நான் வசிக்கிறதுக்காக சொல்லல, திருவிளையாடல் புராணம், திருவாக வாயெடுத்து வசித்தவரே வீட்டில் நெறி சேர்வர் என்றே, திருவாக வாயின்னா மதுரை கோயில், திருவாக வாயெடுத்து வசித்தவரே வீட்டில் நெறி சேர்வர் என்றே. இப்ப நம்ம திருவாரூர்ல நிற்கிறோம், திருவாரூருக்கு என்ன பெருமை, திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், இப்பதானே பாடமா, திருவாரூர்ல நிற்கிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு 16 வயசு ஒட்டி இருக்கும், 12க்கு மேல அவ்வளவுதான். திருவாரூர் பெருமான் கோயிலுக்குள்ள வர, இந்த திருவாரூர் கோயில் போயிருக்கீங்களா, கைய கும்பிட்டு சங்கிரியில நின்னா கும்பிட்ட கையை எடுக்க முடியாது, அத்தனை சந்நிதி வரிசைக்கு சந்நிதி, இந்த கும்பிட்டு எடுக்கிறதுக்குள்ள அடுத்த சந்நிதி வந்துடும், இப்படியே போறோம். இந்தியாவில தேர்தலுக்கு இப்படித்தான் வந்திருப்பாங்க, கைய கூப்பிட கை எடுக்க மாட்டேன், 10 ஓட்டா இருந்தா தலையவே வந்து கும்பிட்டுருவாங்க, அப்படி போகுது திருவாரூர், குவித்த கை எடுக்க முடியாத ஊர். மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பள்ள பாடுற, அப்படிப்பட்ட ஊர் திருவாரூர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூருக்குள்ள போற, ஒரு பக்கம் தேவாசிரியன் மண்டபம், இந்த மாதிரி ஒரு மண்டபம், அடியார்கள் எல்லாம் கூடி உட்கார்ந்து இருக்காங்க, அடியார்கள் ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க, வைரக்கடையில கூட்டம் கம்மியாட்ட, விரவி கடையில கூட்டம் அதிகமா, இதெல்லாம் வைரக்கடை, வைரம் வாங்குறதுக்கும் ஒரு தகுதி வேணும்ல, திருத்தொண்டர் புராணத்தை கேட்கறதுக்கும் ஒரு தகுதி வேணும்ல,
கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருக்காங்க தேவாசிரியன் மண்டபம். சுந்தரமூர்த்தி சுவாமி அப்படி பார்க்கிற நம்ம கிட்ட போக கூடாது, அவங்கன்னா ரொம்ப பெரியவங்க, நம்ம சாதாரணமானவங்க, என்னைக்கு போய் இவங்களை நான் பார்த்து கும்பிடுறதோ எனக்கு கொடுத்து வைக்கணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒதுங்கி போயிட்டேன். இந்தியாவில் மந்திரிகள் வந்தா நாங்கள் ஒதுங்கி போயிடுவோம், இல்லாட்டி ஒதுங்கி விட்டுருவாங்க, இதற்கு நாங்களே ஒதுங்கி போயிடுவோம், பெரிய ஆட்கள் நம்ம ஒதுங்கி இருக்கோம், மரியாதையினால ஒதுங்கிட்டார். அங்கே ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார் மலையாளத்துக்கார், விரன் மிண்டர்னு அவருக்கு பேர். விரன் மிண்டர்னா சத்தம் போட்டு பேசுறார். அது யாரு? அடியார்களை கும்பிடாம ஆண்டவன் சன்னிதிக்குள்ள போறானே அந்த ஆள் யார்? கூட இருந்தவர் சொன்னார், அவர் சுந்தரமூர்த்தி, நாவல் ஆரூரர். ஆரூரர் அதுல ஒண்ணு தெரியுமா? ஆரூரன்னா சுந்தரமூர்த்தி சுவாமி, ஆரூரன் அப்படின்னா திருவாரூர் தியாகராஜ பெருமான். தியாகராஜ பெருமானுக்கு 5 டிகிரி, அடியாருக்கு 6 டிகிரி. ஆரூரனும் ஆரூரரும் யாருக்கு மரியாதை பார்த்தீங்களா? ஆரூரர் இவர், ஆரூரன் என்பெருமான். கடவுள் என்னைக்குமே எளிமையானவர். எங்க சிவன்னு சொல்லி பாருங்க, இனிக்கு சிவன்னு சொல்லி பாருங்க, ஒரு மாதிரியே சொல்ற மாதிரி தெரியும், புரியுதா? கடவுள் அவ்வளவு எளிமையா வந்து இருக்கிறான். யார் இவர்? சுந்தரமூர்த்தி சுவாமி. அப்படியா, அடியார்களை வணங்காம போகிறான் இந்த ஆள தள்ளிமை புறகு. அப்படியெல்லாம் தள்ளி வைக்க முடியாது, அவர் சிவபெருமானுக்கு தொண்டர். சிவபெருமான் இவரை தோழர்னு சொல்லி இருக்கார். இவர் சொல்ல சிவபெருமான் சொல்லி இருக்கார், அதுல முக்கியம். சிவபெருமான் இவரை தோழர்னு சொல்லி இருக்கார். அப்படியா, சிவபெருமான் இவரை தோழர்னு சொன்னாரா? அவரும் பிறகு அவரையும் தள்ளிவை. எப்படி இருக்கு இந்த விரன் மஞ்சள்? எவ்வளவு தைரியமான ஆட்கள் வந்தீங்களா? நாமார்க்கும் புரியலோ கவனு என்றோ. அப்படி இந்த சிவபெருமான் வந்துட்டார் நம்ம ஆர்வத ஏண்டா அப்பா, வந்தது வந்த ஒரு பார்வை பார்த்து ஒரு கும்புடு போட்டுட்டு வரப்படாதா? இப்ப பாரு, உன்னையும் தள்ளி என்னையும் தள்ளிட்டாங்க. அதுதான் செய்வோம். கடவுள் எவ்வளவு எளிமையா வர்றாரு பாத்தீங்களா? சிவபெருமான் எவ்வளவு பெரியவர்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், திருவாசகத்தில் இருந்து சிவபெருமான் எவ்வளவு பெரியவர்ங்கிறது நமக்கு ஆஸ்திரேலியா தெரியும், அதுல எல்லாருக்கும் ஊரும் தெரியாது, ஏதோ தெரியும், அட ஆப்பிரிக்கா தெரியும், ஆசியா தெரியும், அட உலகம் பூரா தெரியும் வச்சுக்கிடுங்கிறேன், அதுக்கு மேல தெரியாது. ரொம்ப கம்மினா சந்திர மண்டலம் தெரியும். அண்டம்னு ஒண்ணு இருக்கு, அண்டம்னா தெரியுமா? உலகம், அதுக்கு ஒரு சூரியன், அதுக்கு ஒரு சந்திரன், அதுக்கு ஒரு செவ்வாய், அதுக்கு ஒரு புதன், குரு, சுக்கிரன், சனி, இவ்வளவும் சேர்த்தா ஒரு அண்டம். ஆங்கிலத்துல யூனிவர்ஸ் சொல்றோம். இப்படி எத்தனை அண்டம் இருக்கும்? பால்வெளி, மில்கி வே, எத்தனை அண்டம் இருக்கும் போனா? ஐன்ஸ்டீன் 1941 ஆட்டம் பாம்பை கண்டுபிடிச்சவர். அதத்தான் ஹிரோஷிமா நாகசாகியில 1945 பட்டாங்க. ஐன்ஸ்டீன் பெரிய மேதை, அடைத்து கிடந்த அணுயுகத்தை திறந்து வைத்தவர். அவர் சொன்னார், 1010 மில்லியன் அண்டங்கள் இருக்கின்றன. அப்பா, நமக்கு ஒரு அண்டமே உருப்படியே தெரியல. இந்த சூரியனையே கிட்ட போக முடியுமா நம்மளால? எவ்வளவு தூரம்? சூரியன் வரைக்கும் ஒரு அண்டம். ஏன் நட்சத்திரங்களையும் சேர்த்துடுங்க. இப்படி எத்தனை அண்டம் இருக்கான்? 1010 மில்லியன். ஒரு மில்லியன்னா 10 லட்சம். 1010 × 10 லட்சம் பெருக்கி பார்த்தேன், 101 கோடி. 101 கோடி அண்டங்கள் இருக்கான். யாரு சொன்னா? ஐன்ஸ்டீன். மாணிக்கவாசகர் சுவாமி திருவாசகத்துல 3ஆம் நூற்றாண்டில பாடினவர் அழகா இது சொல்ற, 101 கோடிக்கு மேலே இல்ல. உனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். உலகம் இன்னும் விரிந்து கொண்டே இருக்கிறது. முந்தான நாள் கண்டுபிடிச்சிருக்கான் கிரகங்கள் புதுசா இருக்குன்னு. விரக்கம்னா விரியறதுன்னு அர்த்தம். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம், அளப்பெருந்தன்மை, வளப்பெருங்காட்சி, ஒன்றனுக்கொன்று நின்றனில் பலரின், 101 கோடியின் மேற்பட விரிந்தன. 101 கோடிக்கு மேல யாரு சொல்றா? மாணிக்கவாசகர் சுவாமி சொல்ற, 101 கோடிக்கு மேலையா? மேலே உனக்கு
அளவு அவ்வளவுதான். இப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, இந்த 101 கோடி அண்டம்னு வச்சுக்கோமே, அதுக்கு மேல உள்ளது போயிட்டு போகுது. 101 கோடி அண்டத்தையும் ஒரு பக்கம் வச்சு சிவபெருமானை ஒரு பக்கம் வச்சா இப்படி ஒரு தராசு. சிவபெருமானை பார்த்துட்டு இந்த 101 கோடி அண்டத்தையும் பார்க்கலாம். பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா? சிவபெருமானை பார்த்த கண்ணுக்கு இந்த 101 கோடி அண்டங்களும் காலையில நம்ம வீட்டுல ஜன்னலை திறந்த உடனே லேசா வெயில்ல அந்த கிரணத்துல தூசி வரும் பாருங்க, அப்படி இருக்குமா இந்த 101 கோடி அண்டங்கள். அப்போ சிவபெருமான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். யோசிங்க, 101 கோடியின் மேற்பட இருந்தன இல் நுழை கதிரின் துண்ணணு குறைய. இல்லைன்னா வீடு, கதிர்னா சூரிய கதிர், துண்ணணு குறைய சிறியவாக பெரியோர். அவ்வளவு பெரிய சிவபெருமான் நமக்காக இறங்கி வந்திருக்கிறது. நம்ம வந்து வாசப்படியில வந்து நிற்கிற அதுதான் அரும் பெரும் சோழ அருமையும் எளிமையும். சிவபெருமானால முடியாதது என்ன சார்? இதை சொல்றதுக்கா இப்ப கூட்டம் போட்டு? சிவபெருமானால முடியாதது ஒண்ணு இருக்கு. என்ன? அடியார்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது முடியாது. நம்ம கூடவே இருப்பார். நம்ம மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். இமை பொழுதும் என்னென்று நீங்காதான் தாழ்வாள். நீ மறந்தாலும் உன்னை மறக்க மாட்டார், கூடவே உட்கார்ந்து இருப்பார். அடியார்களை விட்டு பிரிய முடியாது. சுந்தரமூர்த்தியை பார்த்து என்ன கேட்டார்? ஏப்பா வர்ற பொழுது ஒரு பாட்டு பாடிட்டு வர வேண்டியதானே, இவங்களை விட்டுட்டியே என்னப்பா, இப்ப பாரு உன்னையும் தள்ளி என்னையும் தள்ளிட்டாங்க, இப்ப நான் என்ன செய்ய? அவங்களை பாடு, எப்படியாவது அடியார்களை பாடு. நான் எப்படி பாடுறது? எனக்கு பாடுறதுக்கு தொடக்க வர மாட்டேங்குது. நீங்க தொடங்கி கொடுத்தா நான் தொடர்றேன். எப்பவுமே இவருக்கு ஒரு ஸ்டார்டிங் கடவுள். அப்பவும் பித்தா பரிசூடின்னு கடவுள் தான் அடியெடுத்து கொடுத்தார். பித்தான்னு ஒரு வரி ஒரு சொல். இப்போ அடியெடுத்து கொடுக்க போறார். எடுத்துக்கோ, தில்லை வாழந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், நினைப்பட வச்சு கொடுக்கோ. இது எந்த ஊர்ல பாடுற? திருவாரூர்ல பாடுற. திருவாரூர் மண் சேத்திரம், 5 பூத சேத்திரங்கள். திருவாரூர் மண் புத்திடம் கொண்டா, அபிஷேகம் கிடையாது. மண்ணால் பிடிக்கப்பட்ட சிவலிங்கம் காஞ்சிபுரமும் மண்ணால் பிடிக்கப்பட்ட சிவலிங்கம். ஏகாம்பரேஸ்வரர் மண், திருவானைக்காவல் தண்ணீர், சிவலிங்கத்துக்கு பக்கத்துல தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். திருவண்ணாமலை நெருப்பு, காலையில 4 மணிக்கு போனா கூட அனநடிக்கும். திருக்காலத்தில் காற்று, திருக்காலத்தில உள்ள தீபம் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன் சிவலிங்கம் காற்று? ஆகாசம் வெளி, ஆகாசம்னா என்ன? பார்க்க முடியாது, போக போக போய்கிட்டே இருக்கும். ஒளியும் வெளியும் தான் ஆகாசம். சிதம்பரத்துல ரகசியம் எது? வெளி. நடராஜாவுக்கு நமக்கு இடைப்பட்ட வெளி, அதுதான் சிதம்பர ரகசியம்னு சொல்றாங்க. பார்க்க முடியாதுல்ல, அதனாலே அதுக்கு ரகசியம். இப்ப திருவாரூர் வந்து மண் கேத்திரம், மறந்துடாதீங்க. திருவாரூர்ல இருந்து அடியெடுத்து கொடுக்கிற பொழுது சிதம்பரத்தை வச்சு அடியெடுத்து கொடுக்கிறார். தில்லைன்னு மண் சேத்திரத்துல அடியெடுத்து கொடுக்கிற பொழுது ஆகாசத்தை தொடர்றார். தில்லை வாழ் அந்த நகரம் அடியாருக்கும் அடியே. பின்னாலே சேர்க்கிறார், பாடம் போறார் பெரியப்பான். சிதம்பரத்துல நின்று கேட்கிறார், கடவுள் உலகலாம்னு அடியெடுத்து கொடுத்தார். சிதம்பரங்கிறது ஆகாசம், உலகம்ங்கிறது திருவாரூர் மண்ணுதானே. சிதம்பரத்துல நின்று பாடுற பொழுது உலகலாம்னு மண்ணை அடியெடுத்து கொடுக்கிறார். திருவாரூர்ல நின்று இவர் பாடுற பொழுது தில்லைன்னு சொல்லி ஆகாசத்தை அடியெடுத்து கொடுக்கிறார். என்ன அர்த்தம்? வானம் மண் இந்த ரெண்டுக்குள்ள என்ன அடங்கி போச்சு? வானாகி மண்ணாகி, அப்புறம்தான் வழியாகி முடியாது. ஆரம்பம் வானத்துல, முடிவு மண்ணல. உலகம் அழிய போகுதுன்னு வச்சுங்க, என்னைக்கு இருந்தாலும் நமக்கு ஆபத்து சுனாமி தான். எழுதி வச்சுங்க, பூமியே கடலுக்குள்ள போயிடும். கடல் 1/4 பங்கு, மண்ணு 1/4 பங்கு. பூமி கடலுக்குள்ள போயிடும், கடல் மிச்சம். கடலுக்குள்ள ஒரு அக்னி இருக்கு, வடவாமுக அக்னி, அது கடல் தண்ணியை பூரா உறிஞ்சிவிடும்.
தான் மிச்சம். திரும்பி உலகம் உண்டாகிற பொழுது ஆகாசத்திலிருந்து காற்று வரும், காற்றிலிருந்து அக்னி வரும், அக்னியிலிருந்து தண்ணி வரும், தண்ணியிலிருந்து மண்ணு வரும், மண்ணிலிருந்து மனுஷன் வருவான். அதனாலதான் மண்ணுக்கும் மனுஷனுக்கு அவ்வளவு உறவு. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கும் ஆசை. மண்ணாகி எப்படி அடியெடுத்துக் கொடுக்கிறார்? சிதம்பரம் அடியெடுத்துக் கொடுக்கிறார். தில்லை வாழந்தகம் அடியார்க்கும் அடியேன். அடுத்தாப்புல நீ பாடு ஒன்னு சொல்லட்டுமா? ஆண்டவனை பாராட்டி பாடுற பொழுது பித்தான் ஒரு சொல் தான் கொடுத்தார். அடியார்கிட பாடுன்னு வர்ற பொழுது ஒரு வரியே கொடுக்கிற. சில பேர் புதுக்கணக்கு எழுத போவாங்க, போன உடனே மரியாதைக்கு ஒரு 100 வெள்ளி கொடுப்பாங்க, சில பேர் 1000 வெள்ளி கொடுப்பாங்க. முதல்ல கொடுக்கிறது முதல்ல இவர் என்ன பண்ற? பித்தான் ஒரு சொல் கொடுத்தார் சுந்தரமூர்த்தி. இப்போ அடியார்களை பாடின உடனே ஒரு சொல் இல்ல, ஒரு வரியே கொடுத்தார். தில்லை வாழந்தகம் அடியார்க்கும் அடியேன், இனிமே நீ பாடு. இவர் குறிச்சிட்ட யாரை பாடினார்? அதான் நீ பேச்சு. யாரை பாடினார்? திருநாவுக்கரசர் பாடியிருக்கலாம், திருஞான சம்பந்தரை பாடியிருக்கலாம். என்ன, ஞான சம்பந்தர் தான் தமிழியற்க நடத்தினவர், சமணத்தை மாற்றி சைவத்தை உண்டாக்கியவர். இன்னைக்கு நம்ம எல்லாம் திருநீர் பூசுறோம்னா அதுக்கு காரணம் ரெண்டு பேர். ஒண்ணு மதுரையில் வாழ்ந்த மங்கையற்கரசி, என்ன ஒண்ணு சீர்காழியில் பிறந்த திருஞான சம்பந்தர். அவங்களெல்லாம் பாடலீங்க. சுந்தரமூர்த்தி சுவாமி பாட ஆரம்பிக்கிறார் திருத்தொண்டர் தொகை. தில்லை வாழந்தகம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து புயவனார்க்கடியேன். முதலிடம் யாருக்கு? திருநீல கண்டத்து புயவனார். என்ன சார் ஜாதி எல்லாம் சொல்லி பாடுறாரு அப்படின்னு நம்ம பையன் கேட்கிறார். ஏன் தெரியுமா? பின்னால ஒருத்தர் வரப்போற திருநீல கண்டை ஆழ்ப்பாளர், வித்தியாசப்படுத்துறதுக்காக அந்த பேரை கொண்டாடி வச்சேன். இல்லாட்டி இவரா அவரான்னு தெரியாதுல்ல. திருநீல கண்டத்து புயவனார்க்கடியே, இல்லையே என்னாதை ஏற்பவிக்கும் அடியே, இளையாந்தன் முடிமாறன் அடியாக்கும் அடியே. அப்பா அந்த விளங்குண்டர பாடிட்டு இல்லாட்டி விடமாட்டாரு. உன்னையும் உறகு என்னையும் உறகுன்னு தள்ளிட்டாரு. அது அடுத்த வரி பாடி, இல்லையே என்னாதை ஏற்பவிக்கும் அடியே, இளையாந்தன் முடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன், விரிபொழில் சூழ் குன்றையான் விரல் மிண்டற்கடியேன். அப்பாடா நல்ல கடை, இனிமே ஆரவனாலும் படி. அன்னிமென்பா முல்லையந்தார் அமர் நீடிக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மாவுக்காடே. பாட ஆரம்பிச்சார். இப்ப நீங்க பாடிக்கிட்டே வந்தீங்கன்னா தியான் நான்கு பெருமக்களோட திருத்தொண்டர் தொகை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 60 அடியார்களை பட்டியலிட்டார். அவரை சேர்த்தா 61. ஏன் 60 பேர் பட்டியலிட்டார்? 60 முக்கியமானது. ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடி, வருஷம் பிரபத விபவ சுக்கிர 60 வருஷம் தமிழ்ல. சரிதானா? 60வது ஆண்டு கொண்டாடுறோம். ஏன் கொண்டாடுறோம்? பிறக்கிற போது ஜாதகத்தில் என்ன கிரகம் எப்படி இருந்துச்சோ 60வது ஆண்டு அந்த கிரகம் அப்படியே இருக்கும். 60 வருஷம் என்ன சுற்றி வந்திருக்கும். 60 பேரை பாடினார். அவரை சேர்த்தா 61, அவங்க அப்பாவை சேர்த்தா 62, அவங்க அம்மாவை சேர்த்தா 63. திருத்தொண்டர் தொகையிலே 63 பாடப்பட்டார். இதுதான் தொடக்கம். இதுக்கப்புறம் வந்த திருத்தொண்டர் திருவந்தாதி பாடினார் நம்பியாண்டார் நம்பிகள். இவர் ஒரு வரி பாடினார், அவர் 4 வரி பாடினார். அது தொகை, இது வகை. சேர்க்கிறார் அப்புறம் வந்த 12வது நூற்றாண்டு. சுந்தரமூர்த்திக்கு சேர்க்கிறாருக்கு 400 வருஷம் வித்தியாசம். அது 8வது நூற்றாண்டு, இது 12வது நூற்றாண்டு. அழகா பாடினார். 4286 பாட்டு, பெரிய புராணம். அதுக்கு பேரு, இதெல்லாம் பழைய வரலாறு.